அப்துல் கலாமுக்கு மிகவும் பிடித்தவர்கள் குழந்தைகள். சோ குழந்தைகளுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்ன்றதுதான் என்னுடைய வந்துட்டு ஃபேன், ரொம்ப வருஷத்து ஃபேன். என்னுடைய ஒவ்வொரு வருஷம் என்னுடைய பிறந்த நாள் குழந்தைகளோட கொண்டாடுற பழக்கம் உண்டு. ஆனா இந்த ஒரு ரெண்டு வருஷமா அது அப்துல் கலாமுடைய நினைவு நாளா கொண்டாட வேண்டிய ஒரு நிபந்தனையில நான் இருக்கேன் நானு. சோ அது கொண்டாடுற விஷயம்ன்றத விட அந்த ஒரு நாள் குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு நம்ம நலம் சார்ந்த சில திட்டங்கள் இல்ல சில ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணலாம் இல்ல கேம்பெயின்ஸ் கண்டக்ட் பண்ணலான்ற மாதிரி தான் எப்பொழுதுமே பிளான் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த தடவை தில்லி வாக்கத்துல நியரஸ்ட் ஸ்லம்ல ஒரு 150 குழந்தைகள் அவங்களுக்கு வந்துட்டு எஜுகேஷன்லயும் அதாவது கல்வி சார்ந்த உதவிகளும் நம்ம வந்துட்டு இந்த ஒரு ஈவெண்ட் மூலமா நாங்க தரும். அதை தவிர்த்து யுனைடெட் சமாரிட்டன்ஸ் இந்தியான்ற ஃபவுண்டேஷன் நான் பர்சனலா ரன் பண்ணிட்டு இருக்கேன், அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் மூலமா இந்த வில்லிவாக்கத்துல இன்னொரு ஒரு ட்ரஸ்ட் இருக்கு, ஹை ஃபவுண்டேஷன் அப்படின்னு. ஸோ அங்க உள்ள குழந்தைகளுடைய படிப்புக்கும் மருத்துவ நலத்துக்கும் எங்க ஃபவுண்டேஷன் சார்பா நாங்க வந்துட்டு சில டொனேஷன்ஸ் நிதிகள் வந்துட்டு திரட்டுறதுக்கான ஒரு விழாதான் இந்த ஒரு ஈவெண்ட். ஸோ இந்த நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்க ஒரு 150 குழந்தைகள், இந்த குழந்தைகளுக்கு வேண்டியது அடிப்படை கல்வி. அதாவது இங்க பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் மாறி மாறி அடிச்சுக்கிறது, இப்பவே வந்துட்டு கிரிமினல் லிஸ்ட்ல இருக்கிறது, இந்த மாதிரிதான் நடந்துட்டு இருக்கிறது. காரணம் என்னன்னா கல்வியின்மை. சோ அதனாலதான் நாங்க இந்த இடத்த ஸ்பெசிபிக்கா நாங்க செலக்ட் பண்ணது. சோ இங்குள்ள குழந்தைகளுடைய கல்வியை எப்படி நாங்க வந்துட்டு மேம்படுத்த முடியுங்கிறத ஒரு ப்ராஜெக்டா நாங்க ஆரம்பத்துல இருக்கிறோம். சோ இங்க உள்ள ஹை ஃபவுண்டேஷன் நிபுணர்கள் அவங்களையும் அறிமுகப்படுத்துறதுக்கு விருப்பப்படுறேன். சோ என்னோட உட்கார்ந்து இருக்கிறவரு டாக்டர் எட்வின், கிருபை ரெஹாபிலேஷன் ஃபவுண்டேஷனுடைய ஃபவுண்டர், இந்த ஃபவுண்டேஷனுடைய போர்ட் மெம்பர் ஜகன், சோசியல் ஆக்டிவிஸ்ட், மக்கள் நல சங்கம் தாம்பரம் ஜங்ஷன் ஹெட் பண்ணிட்டு இருக்காரு, தாம்பரம் இதை ஹெட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க எல்லாம் என்னுடைய போர்ட் மெம்பர்ஸ். பின்னாடி இருக்கிறவரு இருக்கிறவங்க மிஸ்ஸஸ் ஷாரன் ஹை ஃபவுண்டேஷனை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு கூட்டு முயற்சி. ஸோ தனியாக நம்ம பண்றதை விட நம்மளுடைய அப்ஜெக்டிவ் உள்ள மக்களோட சேர்ந்து ஒரு பணியை ஆற்றுனா அதை சக்சஸ்ஃபுல்லாக பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கையில இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த குழந்தைகளுக்கு அவங்களுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள், அவங்களுடைய ஃபவுண்டேஷன் கல்வியை வந்துட்டு உயர்படுத்துறதுக்கான சில ட்ரைனிங்ஸ்க்கு அவங்களுக்கு வேண்டிய சில டெக்னாலஜி ரிலேட்டட் பொருட்கள், ஸ்பீக்கர்ஸ், மைக்ஸ், ப்ரொஜெக்டர்ஸ் எல்லாமே நாங்கள் வந்துட்டு இப்போ எங்க ஃபவுண்டேஷன் சார்பாக நாங்கள் ஃபண்ட் பண்றோம். மற்றபடி குழந்தைகளுக்கு அப்துல் கலாமுடைய உறுதிமொழிகள், அவருடைய பிரின்சிபல்ஸை கடைப்பற்ற வேண்டிய சில விஷயங்களையும் நாங்கள் வந்துட்டு சொல்லி தர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பமா இந்த ஈவெண்ட்ஸை நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கோம். சாயங்காலத்துல இருந்து இந்த குழந்தைகள் பல ஈவெண்ட்ஸ்ல மேற்பட்டு இப்ப வந்துட்டு இந்த ஸ்பீச்ச லெசன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இன்னும் மேலும் மேலும் இது போல பல கேம்பெயின்ஸ்கள் எங்க ஃபவுண்டேஷன் மூலமா நடத்தி நாங்க வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த சமுதாயத்துல ஒரு மாற்றம் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு உங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் நிச்சயம் தேவைப்படுது. நன்றி, வணக்கம்.